ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு டேஸ் இன் மை லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால பொழுதே போக மாட்டேங்குது. ஸோ ஊருக்கு வந்தாலும் எங்கேயுமே வெளியிலாம் போக முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கோம். இங்கே மாமியார் மட்டும் பக்கத்தில் அவங்க தம்பி வீடு அண்ணன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பப்போ வந்துடுறாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து எல்லாருமே உட்காந்து சீட்டு விளாண்டுட்ருக்கோம் வீட்டில். இது வந்து பெட்டு வச்சு அப்படிலாம் கட்டுறது கிடையாது, சும்மா ஃபேமிலிக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டோம். அப்புறம் எங்கள் அம்மாவும் நாங்கள் விளையாடுறதை பார்த்து ஆசைப்பட்டு நானும் வரேன் எனக்கும் போட அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து 1, 2, 3 அதை அடிக்கிட்டு லாஸ்ட்டாக ஜேகேக்கு அடுக்கணும், அதுதான் வின்னர். ஸோ அப்படி தான் விளாண்டுட்ருக்கோம். இவங்க எங்கள் மாமியார் விளாண்டுட்ருக்காங்க. இப்போ யாராக இருக்காங்கன்னா சம்மந்தி, சம்மந்தி, மருமகன், அப்புறம் மச்சினிச்சி. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. நல்லாயிருக்கு இது மாதிரிலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் டைமில் இதெல்லாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த டைமில் இது வச்சுட்டாங்களேங்கிறது யோசிக்க தோணுது. பட் எஸ், வி ஆர் ஹாப்பி, பட் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களோட ஃபேமிலி டைமை என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரம் எல்லோரும் க்யூர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயும் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜெய்யோட சின்ன கிளிப் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட இந்த லாக்டவுன் டைமில் எங்களுக்கு இருந்தது. எங்கள் அத்தை பொண்ணுக்கு மேரேஜ் லாஸ்ட் டைமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்போயே வச்சுட்டோம். ஸோ பியூட்டி பார்லர் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லை? ஸோ அதனால் வீட்லேயே பிளேடை வச்சு த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து நல்லது கிடையாது, ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து அந்த ஐப்ரோஸ் கிட்ட ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பண்ணிங்க அப்படின்னா ரஃப் ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிளேடில் நல்லாவே பண்ணுவேன், எனக்கு அப்புறம் என் சிஸ்டருக்கெலாம் பண்ணிவிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு. ஸோ கிளம்புற அவசரத்தை வந்து அவரோட ட்ரிம்மர் இதெல்லாம் எடுத்து வரல. லாஸ்ட் டைம் வந்து வீட்லேயே வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த முஸ்டாஸ் அதுக்கப்புறம் பியர்ட்லாம் வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சேப் கொண்டு வரதுக்காக நான் பிளேட்லேயே வந்து இப்போ வந்து அவருக்கு எப்படி பண்ண என்ன சொல்கிறது ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வந்துச்சு, கட்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், இனிமேல் நீயே பண்ணி விட்ரு அப்படின்னு கூட எனக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு. இது மாதிரி பண்ணும்போது நல்ல பாண்டிங் இருக்கும். சீரியஸாகவே சொல்ல போனால் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கழுத்துலலாம் கட்டி வச்சுருக்கோம், அதையுமே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிட்டு தான் பண்ணணுமே. ஸோ அவருமே வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணு பார்த்து பண்ணு, பழைய பகையெல்லாம் தீர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த சைட் பண்ணிட்டேன், இதே மாதிரி இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன். ஸோ இதையுமே இப்போ வந்து கொஞ்சமாக எடுக்க போகிறேன். ஜில்லெட் கூட வாங்கி நாங்கள் பண்ணிருக்கலாம், பட் அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் பிளேட்லேயே கொஞ்சம் பார்த்து தான் நான் பண்ணேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு ஃபைனல் அவுட்லுக். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பட்டு புடவை கட்டுறது இதெல்லாமே வந்து மார்னிங் வந்து ஒரு 6 o'clockலாம் மேரேஜு, அதனால் நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீட் எடுத்து அயன் பண்ணி வச்சோன்னா நாளைக்கு நமக்கு சாரீ கட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நைட்டே வந்து பட்டு சாரிக்கெலாம் பட்டு எடுத்து நல்லா அயன் பண்ணி வச்சோன்னா காலைல ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நீங்களுமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டே வந்து நம்ம தேவையான, ஏன்னா டைம் கிடக்கும் இல்லையா, கொஞ்சம் நம்ம காலைல கிளம்பும் போது அவசர அவசரமாக பட்டை நல்லாவே எடுத்து குத்த மாட்டோம். முன்னாடி நாளே இது மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 100 பூ வந்து 100 ரூபாய்க்கு வித்துருந்தாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு 300 பூ, அதாவது கிலோ கணக்கு சொன்னாலும் அது மாதிரி எடை போட்டு வாங்கிட்டு வந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு பிளஸ் சிக்கன் 65 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து
இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டரோட சமையல் தான். சோ நல்ல டேஸ்டியா சமைப்பாங்க. ஆமா, எப்பொழுதே அவங்க சமையல் தான் வீட்டுல. சரி, எப்படி சமைக்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். கடாய் வச்சுங்க, கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ரெண்டு பட்டை கிராம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோட புதினா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன் கொஞ்சம் புதினா மட்டும் போற? ஏன் கொஞ்சமா போற? லாஸ்டா கொடுப்பியா? அடுத்தது பச்சை மிளகாய். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏதாவது டிப்ஸ் இல்ல சமையல் டிப்ஸ்? வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு பாத்தீங்கன்னா கேசரி பவுடர் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, இது வந்து கார்ன்ஃபிளார் மாவு. சோ இதுதான் தேவையான அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட்டு, அதுக்கப்புறம் வினிகர் இருந்தது அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைம் ஜூஸ் மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் தேவையான பொருள். இப்ப எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு, கார்ன்ஃபிளார் மாவு, சிக்கன் 65 மசாலா, கேசரி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு காரம் நிறைய வீட்டுல சாப்பிடறவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க தனி மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இங்க வீட்டுல, எங்க வீட்டுல வந்து காரம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சோ அதனால காரம் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பெரிய லெக் பீஸ் யாருக்கு? அனிஷ் தேவ். என் தங்கச்சி பையனுக்காக இந்த பெரிய லெக் பீஸ். கைதான் தெரியுது ஐயா. நீ கொஞ்சம் மொபைல தூக்கம் நல்லா ஊறட்டும். சோ இது அப்படியே ஒரு பிளேட் போட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட இது நல்லா ஊறணும். 10 minutes கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்போ கொஞ்சம் சின்ன வச்சுட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் வெந்திருக்கும். லைட்டா அரை வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ்ல எதுக்காக அப்படி பண்றோம்னா இஞ்சி பூ, இது உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இல்ல மசாலா உள்ள இறங்கி இருக்கணும், உள்ள இறங்கி இருக்கணும். அதனால அரை வேக்காடு. நான் பேச வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கரண்டி மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணீர் ஊத்திக்கோங்க. மொத்தம்
சொன்னேன் அதுக்கு தனியெல்லாம் விடும்ல, கம்மியா தண்ணி வாங்கிக்கலாம். இந்த லெக் பீஸ் 65 வந்து அனிஸுக்கு சொல்லிருந்துச்சுல, இது வந்து ஜெயிக்கு பாத்துக்கலாம். அவன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால அவனுக்கு இதுல நீங்க நினைக்கலாம் என்ன ஜெய் அனிஸ் மட்டும் சாப்பிட ஜெய் கிடையாது, ஆனா இது வந்து ஜெய்யோடது, ஜெய்யோடது. ஜெய் அங்க சாப்பிடுவா, ஜெயிக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்ப இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இல்ல வெறும் தேங்காவா சோம்பான்னு கேக்குறேன். சோம்பு தேங்காய், சோம்பு தேங்காய் மட்டும் நல்லா தக்கா அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கிட்டே குழம்பு எப்படி கண்டிஷன் சொல்லிட்டு பாத்துட்டு, நமக்கு வந்து குழம்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா, கிரேவியா இல்லாம கொஞ்சம் தண்ணியா வேணும் நமக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதையுமே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5-10 minutes வர வரைக்கும் அடுப்பில் விட்டுருவோம். கொதிக்கணுமா, அது நல்லா கொதிக்கணும். கொடுக்கணும் கொத்தமல்லி சீரகம் போட்டு அப்படி வைக்க வேணும். லெக் பீஸ் வேறு லேட்டாங்க, ஏன்னா கொதி பீஸாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டோட்டல் மட்டும் சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல புதினா கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் பார்க்க முடியாது.